கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 4 வருஷம் காதலுக்கு அப்புறம் திடீர் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க விஜய் டிவி பிரபலங்கள். என்னுடைய ஃபோட்டோஸ் தான் இப்போ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குது. பிரபல தனியார் தொலைக்காட்சியான விஜய் டிவியில் பகல் நிலவு அப்படின்ற தொடரில் கதாநாயகன் நாயகியாக நடிச்சு வந்துட்டு இருந்தாங்க அன்வர் மற்றும் சமீரா. அந்த தொடர் வந்துட்டு ரொம்ப விறுவிறுப்பாக போனதுக்கப்புறம் திடீர்னு அவங்க ஜி தமிழுக்கு மாறிட்டாங்க. பகல் நிலவு தொடரில் நடிச்சுட்டு இருக்கும் பொழுதே இவங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ திடீர்னு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. விஜய் டிவி பிரபலங்களில் நிறைய பேர் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு ராஜா சீரியல்ல ஆலியா மனசாவும் சஞ்சீவும் லீடிங் ரோல நடிச்சிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்ப அவங்க கல்யாணம் முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சரவணன் மீனாட்சியில மைனாவை நடிச்ச நந்தினியும் இப்ப 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இதே போல இன்னைக்கு அன்வரும் சமீராவும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி சமீரா அவங்களுடைய சமூக வலைதளங்கள்ல போட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பை கிரேஸ் ஆஃப் அல்லா நாங்க 2 பேரும் ஒரு புதிய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 4 வருஷம் லவ் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா மாறி இருக்கோம். வழக்கம் போல உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய அன்பும் எங்களுக்கு கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய வில் பவரையும் தாண்டி நீங்கள் எங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கை இதுதான் எங்களுடைய லவ் ஸ்டோரிக்கு ரொம்ப மூலாதாரமாக இருந்தது. அது இன்னும் எங்களை க்ளோஸராக கொண்டு வந்துச்சு. இன்ஷால்லா வி ரிமைன் த சேம், ஆமீன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதோட சேர்த்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஃபோட்டோவும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ரசிகர்களும் நிறைய சீரியல் பிரபலங்களும் இவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு அதிகமாக யாரையுமே கூப்பிடல, எங்களுடைய குடும்பத்தினரும் நண்பர்கள் மட்டும்தான் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்லியிருக்காங்க. இதே போல் இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கமலோடைய குடும்பத்தில் நீங்கள் எப்போ சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூஜா குமாரை பார்த்து நெட்டிசன்கள்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. பூஜா குமார் இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய சோசியல் மீடியா பேஜில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் மெயினாக ஹேராம் படத்தை மகாத்மா காந்தியோட பேரனான துஷார் காந்தியோட சேர்ந்து நாங்கள் பார்த்தோம். இது ரொம்பவே எனக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கடந்த 40 வருஷத்தில் வந்த படங்கள்லேயே இதுதான் வந்து பெஸ்ட் படம். இந்த படத்தை அமேசானில் இப்போ பார்க்கலாம். இதில் ஒர்க் பண்ண எல்லா கேஸ்ட் அண்ட் குரூ எல்லாருமே ரொம்பவே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு படம் எவ்வளோ தூரம் மக்களை இம்பாக்ட் பண்ணும் அப்படின்றது எனக்கு இதன் மூலியமாக தெரியுது. கமலஹாசனுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதுக்கு நெட்டிசன்கள் கேட்கிற கேள்விகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நீங்க சினிமாவோட விழாக்கள்ல கமலஹாசனோட சேர்ந்து இருக்கிறதையும் தாண்டி குடும்ப விழாக்கள்லையும் நிறைய இருந்திருக்கீங்க. ஸோ அவருடைய குடும்பத்தில் நீங்க ஒரு உறுப்பினராக மாறிட்டீங்களா? உங்களுக்கும் கமலஹாசனுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன? இதை பத்தி எங்களுக்கு வெளிப்படையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கமலஹாசன் கௌதமியை பிரிஞ்சதுக்கான காரணமே இவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. கமலஹாசன் எங்கெல்லாம் வெளியில் போகிறாரோ அப்போலாம் இவங்களும் கூட போயிடுறாங்க. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அட்டன் பண்ணிடுறாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த கமலஹாசனுடைய பர்த்டேவுக்கும் குடும்ப உறுப்பினர்களோட சேர்ந்து இவங்களும் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரசிகர்களை ரொம்பவே குழப்பமாக இருக்குது. இதற்கான பதிலை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. பூஜா குமார் இதுக்கான பதில்களை சொல்லுவாங்களா அப்படின்றதான் எல்லாருடைய கேள்வியுமா இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கமல் சாரோட சேர்ந்து நடித்தது மாதிரி நீங்கள் வந்துட்டு ரஜினி அவர்களோட சேர்ந்து நடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அன்வர் சமீரா 4.5 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி பூஜா குமாரை பார்த்து நெட்டிசன்கள் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.